யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வந்து பெயர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல். ஜாதகமே இருந்தாலும் இந்த 50 வகையான பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கும் என்பதில் எவ்விதமான மாற்றுக்கருத்து கிடையாது. அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த சுரேஷ் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்தில் சொந்தக்காரங்க நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய அன்பர்கள் வந்து பெரிய பெரிய இடங்கள்லாம் ஜோதிடம் படித்துமே, நிறைய செலவு பண்ணி ஜோதிடம் படித்துமே ஜாதகத்தை கொடுத்த உடனே எப்படி பலன் சொல்லணும்னு கூட தெரியாதக்கூடியவங்களுக்கு என்னுடைய 60 வகையான ஜோதிட புத்தகங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும், மக்கள் மத்தியில் ஒரு அக்மாருக்கு ஜோதிடர்னு நீங்கள் முத்திரை பதிக்கிறதுக்கும் உதவும் அப்படிங்கிற விதமான மாட்டுக்கிறது கிடையாது. ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், துல்லியமாகவும் இருக்கும். என்னுடைய ஜோதிட புத்தகங்களுடைய லிஸ்ட்டை பெற விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய என்னுடைய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், அல்லது டெலிகிராம் நம்பர் அனுப்புங்கள். என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டை அனுப்பல, அதை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் அதிர்ஷ்ட பேர் சூட்ட, குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் அறிய போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். சுரேஷ் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் வந்து எல்லாமே முறப்படி இருக்கணும், எல்லாமே முறப்படியாக நடக்கணும், எது நம்மளும் இதாக எல்லாமே முறப்படி செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப விருப்பப்படுவீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, பேச்சு திறமை உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குங்க. மூணாவது பாயிண்ட்டு, கோவம் வந்துடுச்சுன்னா மற்றவங்க மனசு புண்படும்படி பேசிடுவீங்க. நாலாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. ஆறாவது பாயிண்ட்டு, வீட்டில் வந்து மனைவியோட நிர்வாகம்தாங்க வீட்டில் இருக்கும். நீங்கள் வெளியில் புலினாலும் வீட்டுக்குள்ளே எலிதாங்க, அதாவது மனைவியோட கை தான் ஓங்கி இருக்கும், மனைவியோட நிர்வாகம் தாங்க வீட்டுக்குள்ளே நடக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு சாஸ்திரத்துலேயும் சாஸ்திரத்தில் வந்து ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்குங்க. எட்டாவது பாயிண்ட்டு, அடிக்கடி வீடு மாறுவீங்க அல்லது வாகனத்தை மாற்றுவீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, ஞாபக சக்தி உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. பத்தாவது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமையும், அதாவது உங்களுக்கும் மனைவிக்கும் இடையில 6 வயசுலேருந்து 8 வயசு வரையும் வித்தியாசங்கள் இருக்கும். பதினோராவது பாயிண்ட்டு, அட்ராக்டிவான பேச்சு திறமை உண்டு உங்கள்கிட்ட, பேச்சால் மற்றவங்களை கவரக்கூடிய திறமையும் உங்களுக்கு உண்டுங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, ஒரு ஆண் குழந்தையை நினைச்ச ஒரு மனக்கவலை இருந்துகிட்டு இருக்குங்க. ஒரு ஆண் குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையோ, அல்லது ஒரு ஆண் வாரிசு வந்து நம்மளுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது அப்படிங்கிற கவலையோ, அல்லது ஒரு ஆண் வாரிசுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை இருக்குங்கிற ஒரு கவலையோ, ஏதாவது ஒரு வகையில் ஆண் குழந்தை சார்ந்த ஒரு மனக்கவலைங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, வேலை தொழிலில் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பதினாலாவது பாயிண்ட்டு, தாய்மாமா ஒன்று தாய்மாமனே அல்லது தாய்மாமன் வழியில், அல்லது அதே மாதிரி ஒன்று மாமனாரே அல்லது மாமனார் வழியில் அற்ப ஆயுள்ல இறந்து போனவங்க இருப்பாங்க. அவங்களை நினச்சி தாய்மாமா வர்க்கத்தார் மாமனார் வர்க்கத்தார்கள் வந்து தயிர் சாத தானம் அமாவாசத்தோறும் கொடுக்கிறது சிறந்த விஷயமாக இருக்கும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, வரவும் செலவும் சரியாக இருக்குங்க, சேமிப்புங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பட்டாலும் அலைச்சலுங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க. பதினெட்டாவது பாயிண்ட்டு, நரம்பு சம்மந்தமான உபாதைகளால் அவதிப்படுவீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, அவசர புத்தி உண்டுங்க, எதுவுமே எடுத்தம் கௌத்தம் செஞ்சிருவீங்க, அதனால் நிதானமாக செயல்படுவது நல்லது. இருபதாவது பாயிண்ட்டு, உங்கள் மேலே கண் திருஷ்டியும் போட்டி பொறாமையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. மறைமுக எதிரிகளும் அதிகம், அதனால் அடிக்கடி திருஷ்டி சுற்றி போடுங்க. இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, பணம் தட்டுப்பாடுங்கிறதே உங்களுக்கு இருக்காதுங்க, தேவைக்கு எப்படியாவது பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. 22வது பாயிண்ட், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இருக்குங்க. அந்த வழிபாட்டு ஸ்தலம்ங்கிறது கோவிலாகவோ சர்ச்சாவோ மசூதியாகவோ இருக்கும், அந்த தெய்வத்தோடைய அருள் இருக்குது, அந்த தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. 23வது பாயிண்ட்டு, உங்களுக்கு தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்க கூடயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 24வது பாயிண்ட்டு, வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டுங்க உங்களுக்கு. 25வது பாயிண்ட்டு, திருமணம் லேட் ஆகும், திருமணம் சீக்கிரம் முடித்தா அந்த மேரேஜ் லைஃப்பில் திருப்திகள் இருக்காது, ஸோ தாமத திருமணம் உங்களுக்கு சிறந்தது. 26வது பாயிண்ட்டு, பூர்வீகத்தை விட்டு மாறி இருப்பீங்க. 27வது பாயிண்ட்டு, உங்களுக்கு சிங்கிள் வருமானம் கை கொடுக்காதுங்க, ரெண்டு தொழில் ரெண்டு வருமானம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். 28வது பாயிண்ட்டு, வாய்வு பிடிப்பு பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி வருங்க. 29வது பாயிண்ட்டு, அடிக்கடி வயிறுவலி பிரச்சனையும் உங்களுக்கு வருங்க. 30வது பாயிண்ட்டு, உங்கள்கிட்ட வந்து யாராவது தப்பு செஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க, ஆனால் பொய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அந்த மாதிரி குணநலன்கள் உடையவங்களாக இருப்பீங்க. 31வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேரொன்று கூப்பிட பேர் ஒன்றாக இருக்கும், அட்லீஸ்ட் அல்லது செல்ல பேர் பட்ட பேராது அப்பாவுக்கு இருக்குங்க. 32வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் விரயமாக இருக்குங்க. 33வது பாயிண்ட்டு, லேடிஸாலேயோ அல்லது மனைவியாலேயோ அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு, அதனால் கவனமாக இருக்கணுங்க. 34வது பாயிண்ட்டு, அம்மாவுக்கும் ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று கூப்பிட பேர் ஒன்றாக இருக்கும். 35வது பாயிண்ட்டு, அம்மா வந்து முன்கோபியாக இருப்பாங்க,
36வது பாயிண்ட், நீங்கள் நீட்னஸ் சுத்தப்பத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 37வது பாயிண்ட், உங்களுடைய திருமணம் கோவிலில் நடக்கும் அல்லது கோவிலில் தான் நடக்கணும், இல்லை அப்படின்னா திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சந்திப்பீங்க. 38வது பாயிண்ட்டு, மேரேஜ் லைஃப்லேயும் உங்களுக்கு திருப்தி இருக்காதுங்க. 39வது பாயிண்ட்டு, மாமியார்லேருந்து முன்கோபியாக இருப்பாங்க, அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு பொது பொறுமை நிதானங்கிறது இருக்காது. 40வது பாயிண்ட்டு, மாமியாருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டு. 41வது பாயிண்ட்டு, பேச்சில் பொடி வச்சு பேசக்கூடிய குணமும் உள்குத்து பேசக்கூடிய குணமும் உங்களுக்கு இருக்குங்க. 42வது பாயிண்ட்டு, செய்வினை பிரச்சனையும் உங்களுக்கு இருக்குங்க உங்கள் வம்சத்தில். இந்த செய்வினை பிரச்சனை கொண்டான சிம்டம்ஸ் நிறைய இருக்குங்க. சேர்ந்தாப்புலே இருந்தாலும் கூட தனிமையாக இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கும், சரியாக தூக்கம் இருக்காது, யாரோ எழுப்புற மாதிரி உணர்வுகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு செய்வன பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னு சந்தேகமாக இருந்துச்சுன்னா எங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டிங்கன்னா நான் செய்வன சிம்டம்ஸ் கொண்டான சொல்கிறேன். அது இருந்துச்சு, அந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் செய்வன உங்கள் வம்சத்தாருக்கும் உங்களுக்கும் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தக்க பரிகாரங்கள் அவசியம் தேவை. 43வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து எதுலேயுமே ஸ்டெடி மைண்டுங்கிறது இருக்காதுங்க. 44வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வருமானம்ங்கிறது கண்டினியூஸாக ஒரு ஃப்ளோவாக இருக்காதுங்க, வருமான தடைகள் அடிக்கடி ஏற்படுங்க உங்களுக்கு. 45வது பாயிண்ட்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஐடி ப்ரூஃப்லாம் ஸ்பேர் மிஸ்டேக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அதெல்லாம் அவங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த பத்திரங்கள், டாக்குமெண்ட்டுகள், ஆதார், ஓட்டர் ஐடி ப்ரூஃப் இதிலலாம் நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை அடிக்கடி பார்க்கணுங்க. 46வது பாயிண்ட், அழகானவங்களாக இருப்பீங்க, உங்கள் வம்சத்திலேயே நீங்கள் தான் நல்ல அழகான முகலட்சணம் உடையவராக இருப்பீங்க. 47வது பாயிண்ட்டு, அல்சர் பிரச்சனை உண்டு. 48வது பாயிண்ட்டு, வேலை அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக மனைவியை பிரிஞ்சு வாழ்வீங்க, இல்லை நான் மனைவியை பிரிஞ்சு வாழலை சேர்ந்து தான் வாழுதுன்னு சொன்னால் ஒரு நிம்மதியும் மரியாதையும் இருக்காதுங்க. ஸோ வேலை அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக மனைவியை பிரிந்து வாழ்வதும் அவ்வப்போது மனைவியை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும். 49வது பாயிண்ட்டு, முழங்கால் வலி பிரச்சனை உண்டுங்க, மூட்டு வலி பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்க. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்குது, அது யாருன்னு கேட்டிங்கன்னா மாரியம் தாய் தாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை, கவலை, சோகம், துன்பம் இருந்துச்சுன்னா மாரியம்மன் தாய் காலடி பாதத்தில் சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட வந்து தீர்த்து தருவாள் என்பது எவ்விதமான மாற்றுக்கிறது கிடையாது. இத்துடன் சுரேஷ் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றது. நிறைய அன்பர்கள் என் பேருக்கும் பலன் சொல்லணும்னு கேட்குறீங்க, தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பேர்கள் காமனான பேர் ஆனால் உடனே பலன் போட்டுருவேன், ரெட்டை பேர்களாகவும் வேறான பேர் ஆனால் செகண்ட் ரவுண்டில் பலன் போடுவேன். ஆனால் அன்பர்கள் கேட்கக்கூடிய பேர்கள் அனைத்துக்கும் பலன்படும், ஒரு பேரை கூட விட்டு வைக்க மாட்டேன். ஆனால் அன்பர்கள் அனைவரும் பொறுமை காக்கவும். நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.